ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு அருமையான ஒரு லஞ்சுக்கு வந்து ஒரு குழம்பு ரெசிபி பண்ண போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா மாங்காய் போட்டு சாம்பார் ஒன்று பண்ண போகிறேன். ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது, சாம்பார் ரொம்ப ருசியான ஒரு சாம்பார் தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருள்லாம் நான் வந்து ஹோம் சென்டரில் வாங்கிட்டு வந்தேன். அதையும் உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத காட்ட போகிறேன். வாங்க, முதல்ல சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுருவோம், அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் பார்க்கலாம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், இதை கழுவிக்கலாம். துவரம் பருப்பு கழுவியாச்சு, அது கூட ஒரு அஞ்சு ஆறு வெங்காயம், ஒரு பூண்டு, பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி, கொஞ்சமாக வெந்தயம். வெந்தயம் வந்து ஒரு பத்து போல் சேர்த்துக்கிட்டால் போதும். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக உப்பு. நல்லா பொங்கி வராமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு போட்டதுனால பருப்பு வந்து வேகாதுன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அதில் நிறைய பேர் பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு நிறைய கமெண்ட் வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உப்பு போட்டதுனால பருப்பு வந்து வேகாமையெல்லாம் இருக்காது, ரொம்ப நல்லா வேகும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு போட்டு வேக வச்சு. சாம்பாருக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். பருப்பு ஒரு பக்கம் வெந்துருச்சு, எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றுனேன், எண்ணெய் ஊற்றுறப்போ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு, அதனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியாச்சு. அசம்பா வந்து தும்முச்சா கீழே விழுந்துச்சான்னு தெரியல, அதனால தான் எண்ணெய் நிறுத்தின ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு தும்மல் வரும், ஆட்டுக்குட்டி மாதிரி தும்மிக்கிட்டு இருக்கும். பத்தாவது வாய்ஸ் இவ்வளோ பேர் என்ன மாதிரி தும்மணும்னு ஆசைப்படுறாங்க தெரியுமா? இம்பிட்டு கேவலமாவா? எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டுடலாம். கடுகு பொறிஞ்சமே கருவேப்பிலை ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து அதை நல்லா வதக்கிடலாம். ரொம்ப கருக விடாமல் வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்க தேவையில்லை சாம்பாருக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 தக்காளி சேர்த்துக்கிறேன், 2 முருங்கைக்காயும் 2 கத்திரிக்காயும் சேர்த்துக்கிறேன். காய் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு காய் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வதக்கிடலாம். தக்காளி காய் எல்லாம் நல்லா வதங்கட்டும். முருங்கைக்காய் கத்திரிக்காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நான் வந்து கொஞ்சம் மாங்காயும் சேர்த்துக்கிறேன். மாங்காய் சீசனில் தான் கிடைக்கும்னு பார்த்தா இப்போ எல்லா சீசன்லேயும் நமக்கு மாங்காய் கிடைக்குதுப்பா, சூப்பராக. ஆனால் மாங்காய் என்ன விலைன்னு தெரியல, அஸ்பெக்ட் கேட்கலாம். இப்போ சாம்பார் தூள் சேர்த்துடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், தேவையான தண்ணி, தேவையான உப்பு. உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். நல்லா காய் வந்து கொஞ்சம் வேகட்டும். நம்ம வதக்குறதுலேயே வெந்திருக்கும், ஆனாலும் கொஞ்சம் வேகட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறமா நம்ம பருப்பு சேர்த்துடலாம். இப்போ பருப்பு நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து நல்லா பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து 2 விசில் விட்டு தான் வேக வச்சுருந்தேன். எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் பருப்பு. இங்கே வரணும், இதை வந்து நம்ம கடைஞ்சிடலாம். இந்த மாதிரி கடையிற மாதிரி தான் நம்ம வந்து பருப்பு வந்து வேக வைக்கணும். நம்ம ரொம்ப வலுவலுவலுன்னு சாம்பாரில் வந்து பருப்பு நல்லா ஊற்றினோம்னா அது என்னமோ மாவை கரைச்சி ஊற்றுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வேக வச்சு நம்ம கடைஞ்சி ஊற்றினோம்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சாப்பிட்றதுக்கு. அதனாலேயே நான் எப்பயுமே அதிகமாக வேக வைக்க மாட்டேன். அந்த பருப்பு வந்து முழுசு முழுசாக தெரியணும், நம்ம கடையிறதுல வந்து அது வந்து கரையணும். அந்த மாதிரி இருந்தால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா காய் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பருப்பு சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேகும் இல்லையா, அதனால் பருப்பு இப்போயே ஊற்றிட்டுலாம். அவ்வளோதான், பருப்பு ஊற்றியாச்சு. மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும், அப்புறமா எடுத்து பார்த்து இறக்கிக்கலாம். உப்பு பத்தலைன்னா நம்ம உப்பு சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். சாம்பார் வேகிறதுக்குள்ளே நான் என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட காட்டுறேன். ஒரு சில பொருள் வந்து ஆஃபரில் இருந்துச்சு, ஒரு சில பொருள் வந்து ஆஃபர் கிடையாது. அந்த மாதிரி தான் நான் வாங்கிட்டு வந்தேன். நான் வாங்கிட்டு வந்த வந்து செராமிக்கில், அப்புறமா கடாய் தான். வாங்க பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருள் வந்து நான் ஹோம் சென்டரில் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து இந்த பாத்ரூமில் மாட்டுற ஃப்ரெஷ்னர். இது ஒரு இதில் வந்து 3 ஒரு பேக்கில் வந்து 3 செட்டு இருக்குது பாருங்கள். அது ஒன்று வந்து 3 சேர்த்து 149 ரூபா. நான் வந்து அஸ்மா வந்து 2 செட்டு வாங்கியிருக்கா, 3 பாத்ரூமுக்கு வந்து மாற்றி மாற்றி போடணும்னா அப்பப்போ போவோம் இல்லையா, அப்பப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கப்புங்க, நல்லா இப்போ அந்த பேக்கிங்லாம் நல்லா உடையாமல் பண்ணி தருவாங்க ஹோம் சென்டரில். ஆனால் என்னென்னா கவருக்கு மட்டும் காசு வாங்கிக்குவாங்க. அங்கே டீ கப், இந்த மாதிரி மில்க்கு ஊற்றி குடிக்கிறதுக்கு மில்க் டைம் அப்படின்னு போட்டிருக்கு. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா, க்யூட்டாக. நம்ம கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கினா. இது அஸ்மாவோட அஸ்மாக்காக அது வாங்கிச்சு. இல்லை இல்லை, அஸ்மா வந்து ரோஸ் கலர் வாங்கிச்சுன்னா அவளுக்கு ரோஸ் கலர் தானே பிடிக்கும், அதனால ரோஸ் கலர் வாங்கினா. ஆமா, நீ பெரிய கப் வாங்கிட்டு வந்து 1/2 லிட்டர் பால நீயே ஒருத்தியா குடிச்சிட்டேன்னா நான் என்ன செய்யறது? 3/4 லிட்டர் பால் அழகா இருக்கலாம். நல்லா
ஹோம் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. சில நேரத்தில் எல்லாம் இந்த கலரில் தான் இருக்கும். அவங்க ஒரு வேளை நம்ம கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்களே, எதை பற்றி தெரில. இது மூணு, இதில் இதுவும் அதுவும் ஒன்றா இல்லை. எனக்கு தக்கும் அம்மாக்கா தக்கு எனக்கு இது மூணு தான் வாங்கணும். அவன் இன்னொன்று வாங்கலான்னா அவன் இதெல்லாம் எதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வந்துட்டான். ஆனால் அவனுக்கு போட்டு பெரிய கப்போ வந்துட்டான். அவன் மட்டும் பெருசாக இது மாதிரி இது வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டான். இந்த இருக்கு அஸ்பக் வந்து இது தான் வாங்கினான். அந்த பார்த்தியா அவன் குடிக்கிற பூஸ்ட்டுக்கு இந்த பெரிய கப்பு வேணும்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கான். இந்த கப்போட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 149 ரூபா, 150 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இந்த கப்பு 150 ரூபா, இது வந்து 160 ரூபா, இது 169 ரூபா. அப்புறம் இது என்னன்னு பார்க்கலாம். இது 200 ரூபா. நீ எடுத்தது மட்டும் அதிக விலடி. இந்த மாதிரி இது மூணு கப்பு, இது அஸ்பெக்ட் பெருசு வாங்கினா சரி இது வந்து செட்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது 4 கப் எக்ஸ்ட்ரா தனியா வாங்கினேன். நம்ம வந்து டம்ளர்ல ஊத்தி குடிப்போம் வீட்டுல. யாராவது வந்தாங்கன்னா கெஸ்ட் வந்தாங்கன்னா ஒரு பந்தாவுக்கு இதெல்லாம் ஊத்தி குடி, ஒரு பந்தாவுக்கு இருக்கட்டுமே அப்படின்னு வாங்கி வைக்கிறது. இதுதான் நம்ம சேனல் பர்ச்சேஸ். இதெல்லாம் அவங்க பர்சனல் பர்ச்சேஸு. இது வந்து நம்ம சேனலுக்காக வீடியோக்காக வாங்கின ஒரு இது. இந்த கடாய் வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த வெள்ளை கலர் கடாய் வந்து இல்லை. ரொம்ப நாளாக இது வாங்கலாம் அப்படின்னு ஆசை இருக்கும். அப்புறம் அங்கே போயிட்டா இது இதுக்கு நம்ம வீட்டில் தான் அத்தனை கடாய் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துடுவேன். சரி இந்த டைம் வந்து அஸ்மா சொன்னால் வாங்கணும் வாங்கணும் சொல்லிட்டே தானே இருக்கேன், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சொன்னால் இது வந்து 2000 ரூபாய். இது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா. ஆனால் வெயிட்டுன்னு சொல்லிக்கிட்டு அந்தளவுக்கு பெருசாக வெயிட் ஒன்றும் இல்லை. இது எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து ஏதாவது வறுவல் கிறுவல் வச்சு பார்த்தா தான் நமக்கு வந்து இதில் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லை தீஞ்சு போயிருதா அப்படின்னு தெரியல. செராமிக் கோட்டிங் இருக்கிற ஒரு கடாய் இது. அலுமினியமாக தான் இருக்கும், அதுக்கு மேலே செராமிக் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 சென்டிமீட்டர் உள்ள ஒரு கடாய் இது. அருமையாக நல்லா ஸ்டீலில் வந்து கைப்பிடியெல்லாம் கொடுத்து ரொம்ப நல்லாயிருக்கு. நான் சமையல் பண்ணி பார்த்துட்டு இந்த கைப்பிடி சூடாகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து இண்டக்ஷன்லேயும் வைக்கலாம், நம்ம கேஸ் ஸ்டவ்லேயும் வைக்கலாம், ரெண்டுக்குமே நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. நான் இதை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து அப்புறமா சொல்கிறேன். இது வந்து இதுதான் நம்ம வீட்டுக்கு வாங்கின ஹோம் சென்டர் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். தீபாவளிக்கு போ ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போனோமா, அப்போ வந்து ஹோம் சென்டரில் போனப்போ இதெல்லாம் சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். நம்ம வீட்டுக்கு வந்து மொத்தமாக பொருட்கள்லாம் வாங்குறத விட இந்த மாதிரி அப்பப்போ போகிறப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தோம்னா நமக்கும் வந்து ஒரு கஷ்டம் தெரியாது. ஒரு மாதம் விட்டு 2 மாதம் விட்டு இந்த மாதிரிலாம் 2000 ரூபா அப்படி நம்ம வீட்டுக்கு செலவு பண்ணுறப்போ நமக்கு வந்து கஷ்டம் தெரியாது. மொத்தமாக பொருளுங்களை சேர்த்து வாங்குறப்போ எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு தெரியும். அதனால் அப்பப்போ போயிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வரேன். அதை தான் நான் உங்ககிட்ட அப்பப்போ வந்து காட்டுறேன். அவ்வளோதான், இதுதான் நம்ம கிச்சனுக்கு நான் வந்து வாங்கியிருக்கேன். பாருங்க சூப்பராக காய் எல்லாமே வெந்துருச்சு. பாருங்கள் சாம்பார் இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இட்லியோ தோசையோ இல்லை சாதமோ எது கூத்தி சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே சமயம் காயும் பாருங்க எதுவுமே குலையவே இல்லை, எல்லாம் முழுசு முழுசாகவே இருக்குது. அவ்வளோதான், இறக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் கொஞ்சம் கரு மல்லித்தலையை தூவிட்டு இப்போ இறக்கிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அருமையான ஒரு சாம்பார். நீங்கள் நினைப்பீங்க சாம்பாருக்கு அக்கா புளி ஊற்றலை அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவாவது நீங்கள் சாம்பார் பண்ணிங்கன்னா ஒரு நாளாவது புளி ஊற்றாமல் சாம்பார் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த சாம்பார் தான் அடிக்கடி செய்வீங்க. அதுவும் இல்லாத நான் மாங்காய் வேற போட்டிருக்கேன் இல்லையா, எக்ஸ்ட்ரா புளி சேர்த்தோம்னா ரொம்ப புளிப்பாயிரும். அதனால் நான் புளி எதுவும் சேர்த்துக்கலை. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதோட சாம்பார் வந்து ரெடி. சாப்பாடு ஒரு பக்கம் வச்சு அதுவும் விசில் போட்டு விசில் இறங்கிடுச்சு. இந்த பொருள் தான் நான் வந்து ஹோம் சென்டரில் வாங்கினேன். நம்ம ப்ரூஃப் ஃபீல்டு மால் இருக்கு இல்லையா, அங்கே தான் ஹோம் சென்டர் இருக்கா, அந்த ஹோம் சென்டரில் தான் நான் இது வந்து வாங்கினேன். அது ஆன்லைனில் வாங்கியிருந்தால் நீங்கள் லிங்க்கு கேட்பீங்க. நான் எப்பயுமே அதிகபட்சமாக எந்த பொருள் வாங்கினாலும் பாத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஆன்லைனில் வாங்குறதில்ல, நேரில் கடையில் போய் தான் வாங்குவேன். ஆன்லைனில் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எல்லாம் செக் பண்ணி ரிவ்யூவெலாம் எப்படி இருக்குது பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நான் சமைச்சு பார்த்துட்டு இந்த கடாய் நல்லாயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். செராமிக் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து சீக்கிரம் உடையிறதோ இல்லை நம்ம பத்திரமா வச்சுக்கிறதோ அது நம்ம
நம்ம வச்ச பொறுப்பு. அதனால் அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி கடாய் தான் நமக்கு ஒருத்தா இல்லையா அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். அதை வந்து நான் சமைச்சு பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நான் வாங்கியிருக்க இந்த பொருள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் சாம்பாரும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக அப்படியே ரொம்ப கலர் கலர்ஃபுல்லாக அப்படியே சூப்பராக வச்சுருக்கோம். சாம்பார் வந்து சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பொங்கல் இந்த மாதிரி சப்பாத்திக்கு கூட நீங்கள் ஊற்றி சாப்பிடுங்க, அவ்வளோ ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் இந்த பாத்திரத்தையும் உங்களுக்கு எது நல்லாயிருக்கு, அதே போல் விலையெல்லாம் பரவாயில்லையா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.